வணக்கம் நேயர்களே, இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாட்டின் சமகால தேவை கருதி கோவிட் பரவல் உலக பெருந்தொற்று தொடர்பிலேயே கடந்த வாரங்களில் நிகழ்ச்சியில் ஆராய்ந்து வருகின்றோம். அதுபோலவே இந்த வாரமும் நாம் இந்த கோவிட் பரவல் நிலைமை தொடர்பிலேயே நிகழ்ச்சியில் ஆராய இருக்கின்றோம். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் மரணங்களின் எண்ணிக்கையும் முன்னரை விடவும் மிக வேகமாக அதிகரித்து வருகின்றது. இதற்கான காரணங்கள் என்ன? இந்த நிலைமையை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது? தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் எப்படியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது? இந்த கோவிட் பரவல் ஆபத்து நிலையிலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது என்பது தொடர்பில் இந்த வாரமும் நாங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய இருக்கின்றோம். அதற்காக சுகாதாரத்துறை முக்கியஸ்தர் ஒருவரை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். இன்று எம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் பாரதி. நாட்டிலே மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த கோவிட் நோயை கட்டுப்படுத்துவதற்காக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அரசாங்கம் உரியவாறு அமலாக்க இருக்கின்றதா? பொதுமக்கள் இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை உரியவாறு பின்பற்றுகின்றார்களா? இது தொடர்பில் கடந்த வாரங்களில் உங்களுடைய அவதானிப்புகள் எப்படியாக இருக்கின்றது? நிச்சயமாக தற்பொழுது முன்னரை விட கொரோனாவினுடைய தாக்கம் மிகவும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. அத்தோடு மரணங்களின் எண்ணிக்கை கூட 200 தாண்டி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் கூட இந்த நிலையை, அதாவது இலங்கையானது, எச்சரிக்கை நிலை 4 இருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் உக்கிரமாக வினத்திறனான முகாமைத்துவத்தை பிரயோகிக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். இது சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கடந்த கிழமை புதிதாக பதவியேற்ற சுகாதார அமைச்சர் கௌரவ கேகரிய ரம்புக்கலை அவர்களோடு நடந்த சந்திப்பிலே நாங்கள் பிரதானமாக குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தற்பொழுது உருவாகியிருக்கின்ற நிலையை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். இந்த முகாமைத்துவத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் சரியான முறையில் இந்த திட்டங்களை ஏற்படுத்தாது, முகாமைத்துவ உத்திகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தாது, நாங்கள் ஒரு இளந்தமானமாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும் செய்து கொண்டிருப்போமானால் இந்த நிலை எங்களுடைய கையை மீறக்கூடும். இதனால் நாங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் இந்த மரணங்கள் குறிப்பாக இந்த மரணங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அத்தோடு இந்த பயணக்கட்டுப்பாடுகளாக ஊரடங்கு அமலில் இருக்கின்ற நிலையிலே இந்த ஊரடங்கை செயற்பாட்டளவில் அமல்படுத்த வேண்டும். பேரளவில் அல்லாது, செயற்பாட்டளவில் அமல்படுத்த வேண்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக தற்பொழுது ஊரடங்கு அமலில் இருந்தாலும் கூட, அதாவது நாடு முடக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது நகரங்களிலே வாகன நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. அதே போன்று பொதுமக்கள் நடமாடுகின்றார்கள். கிராமப்புறங்களில் பொதுமக்கள் அதாவது எந்தவித அறிவுறுத்தலுக்கு கட்டப்படாது தங்களுடைய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு தனிநபர் இடைவெளியை 90% அதிகமாக பேணக்கூடிய அளவுக்கு செயற்பாட்டை காண்பிக்க வேண்டும். அதை அதிபயண கட்டுப்பாடு ஊடாகவோ அல்லது பொது முடக்கத்தின் ஊடாகவோ அல்லது ஊரடங்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தியோ அவர்கள் உருவாக்க வேண்டும். குறிப்பாக இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 மில்லியன் சனத்தொகை காணப்படுகின்றது. அதில் 2.2 மில்லியன் சனத்தொகையானது வெளியில் சென்று வரலாம், மிகுதி சனத்தொகை வீடுகளில் இருக்க வேண்டும். நீங்கள் அத்தியாவசிய சேவையை கருத்தில் கொண்டா அல்லது அதாவது உணவு சேவையை கருத்தில் கொண்டா அல்லது பொருளாதாரத்தை நடத்தி செல்கின்ற பிரிவை சேர்த்தால் கூட வந்து 22 லட்சம் பேர் வந்து வராது. ஆகவே நாங்கள் 22 லட்சம் பேரை நாட்டிலே நடமாட விட்டு மிகுதி சனத்தொகையை வீடுகளில் இருக்குமாறு சரியான முறையில் அறிவுறுத்த வேண்டும். இவ்வாறு தனிநபர் இடைவெளியை 90% அளவுக்கு நாங்கள் அமல்படுத்தாவிட்டால் அது இந்த நிலையை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. என்னென்னு சொன்னால், இது கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த வைரஸுக்களுடைய மாறுபாடுகள், அதாவது திரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு வைரஸினுடைய குணம் குறிகள், வைரஸின் நடத்தை மாறுபடுகின்றது. ஆகவே எங்களுடைய முகாமைத்துவம் அதற்கேற்றவையில் மாறுபட வேண்டும். அதாவது நாங்கள் வைரஸுடைய மாற்றத்துக்கு எங்களை மாற்றாவிட்டால் நாங்கள் இந்த முகாமைத்துவத்தை சரியான முறையில் செய்ய முடியாது. ஆகவே தற்பொழுது அமலில் இருக்கின்ற ஊரடங்கு, அதாவது பொது முடக்கம் சரியான முறையில் அமல்படுத்த வேண்டும். இதற்காக சரியான உரிய அதிகாரிகளை, அதாவது நாங்கள் சுகாதார அதிகாரிகள் என்ற ரீதியில் நாங்கள் இது சம்பந்தமாக எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்க முடியும். ஆனால் இதை அமல்படுத்துவதற்கான அதிகாரம் எங்களிடம் இல்லை. இதை அமல்படுத்துவதற்காக போலீசார் இருக்கின்றார்கள், இராணுவம் இருக்கின்றது. ஆகவே அவர்களை பயன்படுத்தி சரியான முறையில் இந்த பொது முடக்கத்தை அதாவது அமல்படுத்தி தனிநபர் இடைவெளியை 90% அதிகமாக பேண வேண்டும். இவ்வாறு
நாங்கள் இந்த தனிநபர் இடைவெளியை 90% அதிகமாக பேணாவிட்டால் நாங்கள் தொற்றாளர்கள் எண்ணிக்கை குறையும் என்றோ அல்லது மரணங்களின் எண்ணிக்கை குறையும் என்றோ எதிர்பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், சுகாதாரத்துறையினருக்கு உரிய அதிகாரம் கிடைத்தால் இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக. இதுவரை காலமும் இந்த பரவல் நிலையானது தொடர்ச்சியாக தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் தற்போது சொல்லியிருந்தீர்கள், புதிய சுகாதார அமைச்சரை சந்தித்து முறையான திட்டமிடல்களை மேற்கொள்ளுமாறும் திட்டங்களை உரியவாறு அமுல்படுத்துமாறும் சொல்லியிருந்ததாக தெரிவித்திருக்கின்றீர்கள். இதுவரை காலம் முன்னர் காலங்களில் இந்த திட்டங்கள் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படவில்லையா? உங்களுக்கு சுகாதாரத்துறையினருக்கு எப்படியான அதிகாரங்கள் கிடைத்தால் இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முடியுமாக இருக்கும்? அதாவது இந்த தொற்று நோயை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இது உலகளாவிய தொற்று, அத்தோடு இலங்கையில் மிகவும் வீரியமாக பரவுகின்ற தொற்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே இந்த தொற்றினுடைய முகாமத்துவத்திலே சுகாதாரத்துறையினிலே முன்னிலை வகிக்க வேண்டும். அத்தோடு இந்த நோயானது ஒரு தொற்று நோயாக இருக்கின்றபடியால் சுகாதார அமைச்சில் இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவே முன்னின்று பணியாற்ற வேண்டும். இதை நாங்கள் கடந்த காலங்களில் மிக தெளிவாக சகல தரப்பினருக்கும் தெரிவித்து வந்திருக்கின்றோம், மக்களுக்கும் கூட நாங்கள் தெரிவித்து வந்திருக்கின்றோம். ஆகவே இப்போ நீங்கள் மற்ற நாடுகளை எடுத்துக்கொண்டிருங்க, வளர்ச்சியடைந்த நாடுகளில் இப்போ சிங்கப்பூர் அதே போன்று மலேசியா போன்ற நாடுகளிலே இந்த வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றவரோ இந்த முகாமைத்துவம் சம்பந்தமாக சகல திட்டங்களையும் உருவாக்கி அவற்றை உரிய தரப்புக்கு வழங்கி இவ்வாறான எதிர்வுகூறலை வந்து நாட்டு மக்களுக்கு வழங்கி வருகின்ற ஒரு துறையாகத்தான் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு காணப்படுகின்றது. குறிப்பாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவினுடைய பிரதானி ஊடகங்களிலே ஆவது கருத்துக்களை தெரிவிப்பார், அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவிப்பார், சுகாதாரத்துறைக்கு என்னென்ன விடங்களை நாம் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று அறிவிப்பார். அப்போ இவ்வாறான விடயங்களை அவர்களாம் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இலங்கை சுகாதாரத்துறையில் இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவானது வினத்திறனாக செயற்படவில்லை. அவர்களுக்கு ஆவது செய்ய வேண்டிய 6 கடமைகள் காணப்படுகின்றன. இந்த கடந்த காலங்களில் நாங்கள் ஊடகத்தில் தெரிவித்திருந்தோம். இந்த 6 கடமைகளில் ஒன்றை கூட அவர்கள் சரிவரையில் செய்யவில்லை. குறிப்பாக இந்த தரவுகளை சேமிக்க வேண்டும், அவற்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும், அதன் பிற்பாடு அந்த தரவுகளின் அடிப்படையிலே களநிலைமையை அறிந்து அதற்கேற்ப விடயங்களை அமல்படுத்த வேண்டும், தடுப்பூசிகள் வழங்கும் பொறிமுறையை ஏற்படுத்துதல் அவற்றை இணைத்தல், அதே போன்று இந்த நோயாளர்களை முகாமைத்துவம் செய்தல், அத்தோடு இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கூட இந்த புதிய வகை திருப்புகள் பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து தொற்றுநோய் தடுப்பு வந்து காணப்படுகின்றது. ஆனால் யாவத்தன பிரபலத்தில் இருக்கின்ற இந்த மரபணு சம்பந்தமான துறையானது அந்த ஆராய்ச்சி செய்கின்றது. ஆனால் இவற்றுக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு வந்து தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் தான் காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறு நிலைமை இலங்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் சரியான முறையில் இந்த முகாமத்துவத்தை செய்ய முடியாது. அப்போ இதற்காக நாங்கள் புதிதாக பதவியேற்ற சுகாதார அமைச்சரிடம் கூறிய விடயம், தொற்றுநோய் தடுப்பு பிரிவு சீரமைக்கப்பட வேண்டும். அவர்களே அதாவது கிட்டத்தட்ட அங்கே 24 விசேட வைத்திய நிபுணர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 2 விசேட வைத்திய நிபுணர்கள்லாம் இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள். அதை மாற்றி நாங்கள் 6 குழுக்களாக அமைத்து அவர்களுக்குரிய இந்த 6 காரியங்களையும் சரியான முறையில் கண்காணிக்கும் வகையில் பொறிமுறையை உருவாக்க வேண்டும். 24 விசேட வைத்திய நிபுணர்கள் இருப்பார்கள் என்றால் 24 மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விசேட வைத்திய நிபுணர்களை அமைத்து அங்கே தரவுகளை சரியான முறையில் சேகரித்து இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து அவற்றின் அடிப்படையில் விடயங்களை எடுக்க வேண்டும். அத்தோடு இந்த தடுப்பூசிகள் வழங்கும் பொறிமுறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரணங்களின் எண்ணிக்கை தற்பொழுது 200 தாண்டி நிகழ்கின்றது. இந்த மரணங்களிலே கிட்டத்தட்ட 78 வீதக்கும் அதிகமான மரணங்கள் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களால் நிகழ்கின்றது. அதிலேயும் கிட்டத்தட்ட 88 வீதமான பிரிவினர்களே தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே 60 வயதுக்கு மேற்பட்ட பிரிவினருக்கு நாங்கள் சரியான முறையில் தடுப்பூசிகள் வழங்கும் பொறிமுறையை உருவாக்கி நாட்டிலே கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் காணப்படுகின்றது. அப்போ அவர்களுக்கு நாங்கள் முழுதாக இந்த தடுப்பூசிகளை வழங்குவோமானால் இந்த ஏற்படும் மரணங்களில் 90 விதமான மரணங்களை நாங்கள் தடுக்க முடியும். இப்போ நாளொன்றுக்கு 200 மரணங்களை வசல்கின்றது, கிட்டத்தட்ட 180 மரணங்களை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த தொற்றுநோய் தடுப்பு பிரிவு செயற்பட வேண்டிய செயற்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் பற்றி நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெளிவாக அறிவித்திருந்தோம். எங்களுடைய விளக்கத்தை அறிந்த சுகாதார அமைச்சர் உடனடியாக இது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்து இந்த விடயங்களை தொற்றுநோய் தடுப்பு அதாவது தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருக்கின்ற சில விடயங்களை கண்காணிக்கும் ஒரு அதிகாரத்தை சுகாதார அமைச்சரில் இருக்கின்ற பொது சுகாதாரத்துறை சம்பந்த பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆனோல்டுக்கு அறிவித்து அவரின் கீழ் இந்த குழுக்கள் தற்பொழுது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு நல்ல விடயம். இப்போ இனி வரும் காலங்களில் அவற்றிலுக்கு குறைபாடுகள் களையப்பட்டு தொற்றுநோய் தடுப்பு பிரிவு சரியான முறையில் செயற்படும் என நாங்கள் நம்புகின்றோம். இவ்வாறு அவர்கள் சரியான முறையில் செயற்படும் பொழுது நாங்கள் இந்த தொற்றுடைய முகாமத்துவத்தை வினைத்திறனாக பாரிய சேதங்கள் இன்றி முன்னெடுக்க முடியும் என்று நம்புகின்றோம்.
நீங்கள் குறிப்பிட்டது போன்று சுகாதாரத்துறையினருக்கு முழுமையாக அதிகாரங்கள் கிடைக்கப்பெற்று இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தற்போது மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த ஆபத்து நிலையை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட இன்னும் எவ்வளவு காலத்திற்கு ஓரளவு நாங்கள் இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும்? அதாவது இந்த கொரோனா தொற்றினுடைய சுபாவமானது இதர தொற்று நோயாக இருக்கின்றது. சுபாவமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த நோயானது காலத்துக்கு காலம் அதாவது அதனுடைய வீரியத்தை காண்பிக்கக்கூடியது. அதன் பின்பாடு அது குறைவடைந்து அதாவது ஒரு சாதாரண எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதை அவர்கள் ஹெம அண்ட் டான்ஸ் தியரி மூலம் வந்து சரியாக விளக்கப்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த சுகாதார கொள்ளளவத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த தொற்றானது உயரும் பொழுது அவற்றை எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். இந்த தொற்றை முற்றாக ஒழிக்க முடியாவிட்டாலும் எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து பாரிய உயிரிழப்புகள் இன்றி அதே போன்று பாரிய சேதமின்றி நாங்கள் இந்த தொற்று நோயை முகாமைத்துவம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த நிலையிலே தற்பொழுது நான்காவது அலை உருவாகியிருக்கின்றது. அப்போ நான்காவது அலை நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்தை கொள்ளளவை பயன்படுத்தி மிக வீரியமாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். தற்பொழுது ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்காக நாங்கள் தடுப்பூசிகளை சகலருக்கும் வழங்க வேண்டும். அதாவது குறிப்பாக அதிகமாக மரணங்கள் நிகழ்கின்ற பிரிவுக்கான 60 வயதுக்கு மேற்பட்ட பிரிவர்களுக்கு தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு பெற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்கள் இந்த மரணங்களை கிட்டத்தட்ட 1 மாதங்களில் விரைவாக குறைக்கப்பட முடியும். அத்தோடு இந்த தொற்றாளர் எண்ணிக்கை தடுப்பூசிகளை வழங்கும் பொழுது குறிப்பாக தற்பொழுது 30 வயதுக்கும் 60 வயதுக்கும் தடுப்பூசிகள் வழங்கும் திட்டமாக நடைபெற்று வருகின்றது. அவற்றை நாங்கள் சரியான முறையில் திட்டமிடலுடன் வழங்கும் பொழுது இந்த நோய்பரவலையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இவ்வாறு நோய்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதனால் இந்த இனங்காணப்படும் தொற்றாளர் எண்ணிக்கையை குறைக்க முடியும். அப்போ இந்த நடவடிக்கைகள் இந்த குறைபாடுகளை நாங்கள் விரைந்து நிவர்த்தி செய்யும் வகையில் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்தால் இந்த நிலைமையானது கட்டுப்பாட்டுக்குள் வரும். அத்தோடு இந்த காலப்பகுதியில் பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்துகின்ற பொது முடக்கத்தை கண்காணிக்கின்ற அதே போன்று ஊரடங்கை அமல்படுத்துகின்ற துறையை சார்ந்தவர்கள் அந்த அதிகாரம் உள்ளவர்கள் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும். இப்போ குறிப்பாக இந்த தனிமைப்படுத்தல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு இருந்தாலும் கூட அவர் அதை சுகாதாரத்துறை பயன்படுத்தி அமல்படுத்த முடியாது. அதற்கு போலீஸார் அதே போன்று இராணுவத்தினர் முப்படையினர் தேவையாக இருக்கின்றது. அப்போ அவர்களை பயன்படுத்தி சரியான முறையில் இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு பொது முடக்கத்தை நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக செய்வமாக இருந்தால் இந்த தொற்றினை மிக குறுகிய காலத்தில் நாங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு, இந்த பொது முடக்கம், இந்த முடக்க நிலை, இறுக்கமான கட்டுப்பாடுகள் இவற்றை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது? அதாவது இந்த தொற்றானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு மரணங்கள் அது நிகழும் மரணங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். அதே போன்று இனங்காணப்படும் தொற்றாளர் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். இந்த தொற்றானது எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வர வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது உருவாகின்ற சூழ்நிலையில் உயிர்ப்பான தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அதாவது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கடந்திருக்கிறது. அத்தோடு வீடுகளில் கூட நாங்கள் நோயாளர்களை வைத்து முகாமைத்துவம் செய்கின்றோம். கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு சராசரியாக 16,000-17,000 வரை நோயாளர்கள் வீடுகளிலே வைத்து முகாமைத்துவம் செய்யப்படுகின்றார்கள். அப்பொழுது உயிர்ப்பான நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அப்போ இந்த நிலையிலே நாங்கள் அவற்றை குறைத்து கொள்ளும் வகையில் செயற்பாட்டை உருவாக்க வேண்டும். அப்போ இந்த நிலையிலே இந்த ஒரு பிரதிபலன் நாங்கள் அதாவது பெரும்பரை நாங்கள் இந்த ஊரடங்கை அல்லது இந்த பயண கட்டுப்பாடுகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதாவது நாங்கள் சுருங்க சொல்கிற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த சமுதாய இடைவெளியை தனிநபர் இடைவெளியை 90% அதிகமாக பேண வேண்டும். அதாவது 90% மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ இதை சரியான முறையில் நாங்கள் செயற்படுப்பேன். இன்றைக்கி இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரளவில் தான் பயண கட்டுப்பாடுகளோ அல்லது ஊரடங்கோ இருக்கின்றது. பேரளவில் அல்லாமல் செயற்பாட்டளவில் இந்த கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் அதாவது அடிபணிந்து நடக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது தான் நாங்கள் இந்த தொற்று நோயை முகாமைத்துவம் செய்ய முடியும். அதை விடுத்து பேரளவில் நாங்கள் பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியோ ஊரடங்கம் அமல்படுத்தியோ இதை சாதிக்க முடியாது. செயற்பாட்டளவில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் பிரகாரம் அவை செயற்படுத்தப்பட வேண்டும். கோவிட் தொற்றுக்கு உள்ளாகும் நோயாளர்கள் சில சந்தர்ப்பங்களில் தமது பிரதேசத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள வைத்தியசாலைகளுக்கோ அல்லது சிகிச்சை மையங்களுக்கோ கொண்டு சென்று சிகிச்சைக்காக விடப்படுகின்றனர். இவர்கள் இதன் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான அசௌகரியங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இவர்கள் தங்களது பிரதேசத்திற்கு அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அல்லது சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெறுவதற்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றதா? அதாவது தற்பொழுது இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கம் தீவிரமாக அதிகரித்து வருகின்ற நிலையிலே சகல வைத்தியசாலைகளிலும் இந்த கொரோனாவை முகாமைத்துவம் செய்வதற்கான விடுதி அமைத்து அங்கே கொரோனா தொற்றாளர்களுக்கான சிகிச்சை இடம்பெற்று வருகின்றது. அப்போ இந்த நிலையிலே தீவிரமடையும் நோயாளர்கள் அதாவது குறிப்பாக
அதாவது வயது முதிர்ந்தவர்கள், அதே போன்று ஏதாவது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நோய் குணம் குறிகளை அதிகமாக காண்பிக்கின்றவர்கள், அவர்கள் வைத்தியசாலையில் வைத்து முகாமிதம் செய்யப்பட வேண்டும். அப்போ இந்த வைத்தியசாலைகளிலே பெரும்பாலான வைத்தியசாலைகளில் தற்பொழுது படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. அத்தோடு அவர்களுக்கு எந்தவித அதாவது குணம் குறிகள் இல்லாவிட்டால், இள வயதினராக இருந்தால், தொற்று நோயால் விட்டால், அவர்களை வீடுகளில் வைத்து முகாமத்தியம் செய்ய முடியாத வசதி அவர்களுக்கு இல்லாமல் இருந்தால் அவர்களை நாங்கள் பல்வேறுபட்ட சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்ப வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். அப்போ இதனால்தான் அருகிலுள்ள வைத்தியசாலைகளை வந்து நாங்கள் தீவிரமடையும் நோயாளர்களுக்கு, குணம் குறிகளை காண்பிக்கும் நோயாளர்களுக்கு, வயது முதிர்ந்த நோயாளர்களுக்கு, தொற்றா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு நாங்கள் ஒதுக்கிவிட்டு அவர்களை நாங்கள் வேறு இடங்களுக்கு அனுப்ப வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் அதிகமாக மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களிலே இந்த தொற்றாளர்களை அல்ல தனிமைப்படுத்தல் நிலையங்களை அமைக்கும் பொழுது அங்கே தொற்றானது சமூகத்தில் விடுவிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இதனால்தான் தூரிட இடங்களுக்கு இந்த தனிமைப்படுத்தல் நிலையங்கள், அதுபோல் சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கே சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அதாவது இந்த முகாமைத்துவத்துக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். வீடுகளிலே வைத்து முகாமைத்துவம் செய்யக்கூடிய பொறிமுறை நாட்டிலே சகல இடங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளிலே வசதி இருப்பவர்கள் அவர்கள் அவ்வாறான பொறிமுறையை உருவாக்கப்பட முடியும். வீடுகள் வசதி இருப்பவர்கள் இந்த பொறிமுறையை கண்காணிக்கும் வைத்தியருடைய அனுமதியை பெற்றாகப்பட அவர்கள் வீடுகளிலே இந்த முகாமைத்துவத்துக்கு உட்பட முடியும். அவர்களுக்கு இந்த முகாமைத்துவம் உட்பட அந்த குறிப்பிட்ட விடயங்கள் அவர்களை அதாவது இந்த முகாமைத்துவத்தை கொண்டு வர ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சிகிச்சை கண்டிப்பாக சிகிச்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். கோவிட் நோயாளி ஒருவர் 10 முதல் 14 நாட்களுக்குள் சிகிச்சை அளிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்றார். இந்த விடுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வைத்தியசாலைகளிலோ அல்லது சிகிச்சை மையங்களிலோ மீண்டும் அவர்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கான அபாய நிலை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு மீண்டும் இப்படியாக தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? அவ்வாறு தொற்று ஏற்பட்டாலும் அவர்கள் சிகிச்சையின் பின்னர் அவர்களுக்கு எதிர்ப்புடல் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? இதன் விளக்கம் என்ன? அதாவது இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகி சிகிச்சையின் பிற்பாடு தற்பொழுது 10 நாளைகளில் அவர்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள். வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டாலும் 14 நாட்கள் முடிந்ததன் பிற்பாடு தான் அவர்கள் வெளியில் செல்லவோ அல்லது வந்து மற்றவர்களுடன் பழகவோ அனுமதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த ஆரம்ப காலத்திலே இந்த தொற்றினுடைய அடை காக்கும் காலம் 14 நாட்களாக இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த 10 நாட்கள் தாண்டி 10 நாட்கள் அண்மிக்கும் பொழுது அவர்களிடமிருந்து அந்த தொற்றும் வீதமானது, மற்றவர்களுக்குரிய தொற்றும் அதாவது தொற்றும் இயலுமையானது குறிப்பாக பாரியளவு குறைகின்றது. ஆகவே இதனால் மற்றவர்கள் தொற்றக்கூடிய ஆபத்து வந்து மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே 10 நாட்களுக்கு பிறகு அவர் வீடு செல்லக்கூடிய நிலை இருந்த பொழுதிலும் 14 நாட்களின் பிற்பாடு அவர் வெளியில் சென்று அனுமதிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு வீடுகளுக்கு அனுப்பப்படும் பொழுது கடந்த காலங்களில் இந்த எக்ஸிட் PCR அதாவது அவர்களை அனுப்பும் பொழுது அதாவது இந்த கொரோனாவுக்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். அப்போ இவ்வாறு அவர்கள் வீடு செல்ல அனுமதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு இந்த தொற்றினால் ஏற்கனவே அவர்களுடைய உடலில் எதிரொலிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அத்தோடு அவர்கள் தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அந்த தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்வதன் காரணமாகவும் ஏற்கனவே அவர்களுக்கு எதிரொலிகள் இருக்கும். ஆகவே இந்த நிலையிலே அவர்களுடைய எதிரொலிகள் இந்த அதாவது உடலிலே குருதியிலே இருக்குமாக இருந்தால் எதிரொலிகள் இருப்பவர்கள் இந்த நோயை மற்றவர்களுக்கு காவ மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த தொற்று இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு காவ மாட்டார்கள். அத்தோடு 14 நாட்கள் அவர்கள் அவதானித்தன் பிற்பாடு அவர்களுக்கு எந்தவித குணம் குறிகள் அதாவது இது சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு குணமடைந்து விட்டதுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே தற்பொழுது பெரும்பாலான நோயாளர்கள் மற்ற புறத்தில் இடம் காணப்படும் பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் இவ்வாறான ஒரு பொறிமுறையை கையாள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான விதத்தில் அவர்கள் பரிசோதனை செய்ததன் பிற்பாடே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை பெரும்பாலான நோயாளிகள் செய்கின்றார்கள், சில நோயாளிகள் செய்யப்படுவதில்லை. ஆனால் பல நோயாளர்களுக்கு இந்த மீண்டும் பரிசோதனை எக்ஸிட் PCR செய்யப்படாமலே அனுப்பப்படுகிறதாக சொல்லப்படுகின்றது. அதுதான் அதாவது இதற்கான சரியான ஒரு பிரேக் டவுன், அதாவது சரியான ஒரு வகையை, அதாவது இவ்வாறான தொற்றாளர்கள் இந்த பரிசோதனை செய்யப்படுகின்றது, குறிப்பாக நோய் குணம் குறிகள் இருப்பவர்கள் செய்யப்படுகின்றதா அல்லது ஏதாவது இழந்தமானமாக செய்யப்படுகின்ற பரிசோதனைகளா அல்லது நோயாளிகளில் வீடு செல்லும்போது செய்யும் பரிசோதனைகள் என்ற ஒரு தரவுகளை வெளியிட வேண்டும். அதான் நான் ஏற்கனவே கூறியதை போன்று அந்த தொற்று நோய் தடுப்பு பிரிவு சரியான முறையில் தரவுகளை வெளியிடவில்லை. அந்த தரவுகளை சரியான முறையில் வெளியிடும் பொழுது நாங்கள் இதில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும்.
கோவிட் 19 தொற்றாளர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறை வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை மையங்களிலும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. வசதி மிக்கவர்கள் தனியார் துறையை நாடி சிகிச்சை பெற்றுக்கொள்கின்றார்கள். அரச வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை மையங்களில் வழங்கப்படுகின்ற சிகிச்சை முறைகளுக்கும் தனியார் துறையில் வழங்கப்படுகின்ற சிகிச்சை முறைகளுக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கின்றது? அதாவது இந்த கட்டண அறவீட்டை தவிர இந்த சிகிச்சை முறைகளில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த கொரோனாவுக்கான முகாமைத்துவத்திலே பிரதானமாக துணை முகாமைத்துவம், அதாவது சப்போர்ட்டிவ் கேர், அதைத்தான் வழங்குகின்றார்கள். என்னென்னு சொன்னால், விசேடமாக எந்தவித மருந்துகளும் இலங்கையிலே வழங்கப்படுவதில்லை. ஆகவே இந்த நிலையிலே இந்த முகாமைத்துவத்திலே எந்தவித வேறுபாடும் இருக்கவில்லை. அதே போன்று நீங்கள் வசதி அடிப்படையில், அதாவது இந்த தனியார் துறையில் இருக்கும் பொழுது அவர்கள் சில சில விடுதிகளை, அதாவது சில சில சுற்றுலா விடுதிகளை இந்த முகாமைத்துவத்துக்காக ஒழுங்கமைப்பு செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற உணவு, அதே போன்று அவர்களுக்கு கிடைக்கின்ற வசதிகள், அதாவது அவர்களுக்கு இருக்க அதாவது ஒரு தனிப்பட்ட அறை என்பன பற்றி ஒரு விரிவான ஒரு வசதிகள் கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு ஒரு நோயாளி என்ற ரீதியில் கிடைக்கின்ற முகாமைத்துவத்திலே எந்தவித வேறுபாடும் இருக்காது. குறிப்பாக அரச வைத்தியசாலைகளில் கூட சரியான கவனிப்பு இடம்பெறுகின்றது. வைத்தியர் அங்கே சென்று வைத்தியர் நோயாளியை பரிசோதித்து அதுக்கான சிகிச்சை முறைகள் இடம்பெறுகின்றன. இதே சிகிச்சை முறை தான் தனியார் துறைகளிலும் இடம்பெறுகின்றன. ஆகவே அவர்களுக்கு கிடைக்கின்ற அதாவது மற்ற வசதிகளின் அடிப்படையில் இந்த வேறுபாடு இருக்கக்கூடும். ஆனால் நோயாளி என்ற ரீதியில் கிடைக்கும் முகாமைத்துவம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்த கோவிட் பரவல் நிலை ஆரம்பித்ததன் பின்னர் பொதுமக்கள் உணவு பழக்க வழக்கங்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் என்பன தொடர்பில் மிகவும் அவதானம் செலுத்தி வருகின்றனர். இந்த விடயத்திலே அவர்கள் வீடுகளில் தற்போது இந்த விட்டமின் சி, விட்டமின் டி போன்ற மாத்திரைகளை அதிகளவில் பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் வைத்தியர்களின் ஆலோசனையை பெற்று இந்த மாத்திரைகளை பயன்படுத்துகின்றார்களா என்பது ஒரு தெரியாத விடயமாக இருக்கின்றது. இது உண்மையில் ஒரு பாதுகாப்பானதா? அதாவது இந்த கொரோனா தொற்று காலத்திலே நாங்கள் ஒரு சுகதேகியாக எங்களுடைய உடலை, உளத்தை வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த நோயை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுகின்றது. அதே போன்று நாங்களுடைய மனவலிமை, அதாவது நாங்கள் இந்த தொற்றை முகாமத்துவம் செய்வதற்கு, அதே போன்று தொற்றினால் ஏற்படும் பல்வேறுபட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்கு எங்களுடைய உள நலமும் நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலையிலே பொதுமக்கள் தற்பொழுது ஆரோக்கியமான சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அது காலத்தினுடைய தேவையாக இருக்கின்றது. ஆனால் அவற்றுக்கு மேலதிகமாக தேவையற்ற மருந்து பொருட்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கூறியதை போன்று பலர் தாமாகவே இந்த விட்டமின் சி மருந்துகளை, அதே வில்லைகளை, அதே போன்று விட்டமின் டி மருந்துகளை பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறு பயன்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை. என்னென்னு சொன்னால், நாங்கள் உணவுகளை உட்கொள்ளும் பொழுது, சரியான சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்கு தேவையான விட்டமின் சியினுடைய அளவு, எங்களுக்கு தேவையான விட்டமின் டியின் அளவு, எங்களுக்கு தேவையான போஷணை கூறுகள் அந்த உணவிலே எங்களுக்கு கிடைக்கப்படும். ஆனால் சில வேளைகளில் இந்த விட்டமின் சம்பந்தமான குறைபாடு நோய் இருப்பவர்கள், அவர்கள் ஏற்கனவே இந்த வில்லைகளை பயன்படுத்தி இருப்பார்கள். இப்போ அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வில்லைகளை பயன்படுத்துவார்கள்னு சொன்னால் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை விடுத்து அவர்கள் ஒரு சாதாரண பொதுமக்கள், எந்தவித நோயற்ற சுகதகையான ஒருவர் இவ்வாறு தேவையற்ற ரீதியில் இந்த வில்லைகளை பயன்படுத்துவதானது ஒரு ஆரோக்கியமானதல்ல, ஒரு ஆலோசனைக்கு உட்பட்டது அல்ல. ஆகவே இந்த விடயங்களில் பொதுமக்கள் கருத்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் இவற்றை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இதனால் நச்சுத்தன்மை கூட ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் இவ்வாறு இந்த மருந்துகளை பயன்படுத்துவராக இருந்தால் இந்த காலப்பகுதியில் வைத்திய ஆலோசனையின் பின்பாடே பயன்படுத்த வேண்டும். தாங்கள் தங்களுக்காகவே இந்த சிகிச்சை முறைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கூறி நிற்கின்றோம். இந்த கோவிட் நோயாளர்களை முகாமைத்துவம் செய்யும் விடயத்திலே சுகாதாரத்துறையினரும் தற்போது அதிகளவில் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களும் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். வைத்தியசாலை கட்டமைப்பிலும் முகாமைத்துவம் செய்யும் நிலைமைகளில் பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கோவிட் நோயாளர்களுக்கு அப்பால் வேறு நோய்களினால் பாதிக்கப்படுகின்றவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் சுகாதாரத்துறையினரின் கொள்ளளவுகள் எப்படியாக இருக்கின்றன? பொதுமக்கள் இந்த வேறு நோய்களால் பாதிக்கப்படுகின்றவர்கள் எப்படியாக தங்களை பாதுகாப்பதற்கான எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும்? அதாவது இந்த கொரோனா தொற்று காலப்பகுதியில் சுகாதாரத்துறை என்ற ரீதியில் நாங்கள் கொரோனா தொற்றுக்குரிய முகாமைத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோம். அதாவது வைத்தியசாலைகளில் கணிசமான
படுக்கைகள் கொரோனா தொற்றினுடைய முகாமைத்துவத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே நாங்கள் மற்ற நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், நீண்டகால நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், அதே போன்று சிறுவர்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் இவற்றை முகாமைத்துவம் செய்வதற்காக அவர்களுக்கும் நாங்கள் இருக்கின்ற படுக்கைகளை நாங்கள் ஒதுக்கித்தான் இருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே இந்த கொரோனாவிலே நிகழ்கின்ற மரணங்களை நாங்கள் தடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதும் கூட நாங்கள் இந்த காரணம் கொண்டும் மற்ற நோயினால் ஏற்படுகின்ற மரணங்களை நாங்கள் நிகழ விடக்கூடாது. ஆகவே இதற்காக சுகாதாரத்துறை மிகவும் அவதானமாக செயற்படுகின்றது. ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் பொதுமக்களுக்கு கூறும் ஆலோசனை என்னவென்றால், அதாவது குறிப்பாக நீண்டகால நோய்களுக்காக மறந்தெடுப்பவர்கள், நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வைத்தியருடைய கண்காணிப்பின் கீழ் இருப்பவர்கள், தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படின், அதாவது குறிப்பாக ஆவது நெஞ்சு வலி, ஆவது அவர்களுக்கு ஆவது உடனடியான பிரச்சனைகள், ஆவது வைத்தியர் நாட வேண்டிய பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால், குணம்குறிகள் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இதனால் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும். அத்தோடு சுகாதாரத்துறையில் மற்ற நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்ற நோயாளிகள் இழப்புகளை நாங்கள் தடுக்க முடியும். ஆகவே இந்த கொரோனா தொற்றில் பயந்து மற்ற நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை பொதுமக்கள் கைவிடக்கூடாது. அவற்றை வைத்திய ஆலோசனையின் பிற்பாடு, குறிப்பாக நீண்டகால நோய்களுக்காக ஆவது சிகிச்சை நிலையங்களுக்கு சென்று மருந்தெடுப்பவர்கள் வைத்தியருடைய கண்காணிப்பின் பேரில் வைத்தியர் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தங்களுக்கு பிரச்சனைகள் தெரிவித்து அந்த மருந்துகள் சம்பந்தமாக ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டுமா அல்லது மருந்துகளிலே வேறு மருந்துகள் பயன்படுத்த வேண்டுமா போன்ற விடயங்களில் ஆலோசனை பெற்று அதன்படி செயல்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் இதற்காக பல்வேறுபட்ட அழைப்பு நிலையங்கள் அதேபோல் வைத்தியசாலைகள் தொடர்பு கொண்டு அவர்கள் தங்களுடைய ஐதீகங்களுக்கான தெளிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இவற்றை சரியான முறையில் செய்வதற்கு பொதுமக்கள் செயற்பட வேண்டும். அதாவது பொதுமக்கள் இந்த முகாமைத்துவத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதாவது அது கொரோனா தொற்றாக இருக்கலாம், இந்த காலப்பகுதி நிலவுகின்ற மற்ற நோயினுடைய முகாமைத்துவமாக இருக்கலாம், பொதுமக்கள் விரைந்து தங்களுக்கு பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி அவற்றுக்கான தீர்வுகளை பெற முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு முயற்சிக்கும் பொழுது நாங்கள் மற்ற நோய்களினால் தீவிரமடையும் நோயாளர்களையும் கண்காணித்து அதனால் ஏற்படும் இழப்புகளையும் நாங்கள் தவிர்த்து கொண்டு கொரோனா தொற்றை முகாமைத்துவம் செய்து கொண்டு கொரோனா தொற்றால் ஏற்படும் இழப்புகளையும் தவிர்த்து கொண்டு நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதிலே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். டாக்டர், இந்த பொதுமக்கள் சாதாரணமாக இந்த கோவிட் தொற்று இல்லாமல் சாதாரணமாக ஏற்படுகின்ற காய்ச்சல் வேறு ஏதும் நோய் நிலைமைகளுக்காக வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சை பெற செல்லும்போது அவர்களை வைத்தியசாலைகளில் அனுமதிப்பதில் சில பிரச்சனைகள் நிலவுவதாக சில சந்தர்ப்பங்களில் பல்வேறு தரப்பினரும் சொல்லியிருக்கின்றார்கள். வைத்தியசாலைகளில் என்னென்று சொன்னால் வைத்தியசாலைகளிலும் அவர்கள் நோய்க்காக அனுமதிக்கப்படும் போது கொரோனா தொற்றாளர்கள் என்ற ஒரு அச்சத்தில் வைத்தியசாலை முகாமைத்துவம் அவர்களை பார்ப்பதாகவும் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனாலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது தானே, இந்த நிலைமையை தவிர்க்க என்ன செய்யலாம்? அதாவது நாங்கள் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறும் விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு சுகாதாரம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த வைத்தியசாலைக்கும் சென்று அதற்கான அறிவுரை ஆலோசனை முகாமைத்துவம் அதாவது சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது. அதாவது ஒரு இலங்கை பிரஜையாக இருந்தால் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் பயப்படாமல், இப்போ தங்களுக்கு வந்து சுகாதார ரீதியான பிரச்சனை இருந்தால் பயப்படாமல் எந்த வைத்தியசாலைக்கும் சென்று வைத்தியர் சந்தித்து அதற்கான ஆலோசனை பெற முடியும். இல்லை, இங்கே இருக்கின்ற பிரச்சனை டாக்டர், அதை வைத்தியசாலை தரப்பினரால் அவர்கள் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்யப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கவலையை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நிச்சயமாக இப்போ இந்த காலப்பகுதியில் கொரோனா தொற்றினுடைய தொற்றாளர்களுக்கு, கொரோனாவினால் ஏற்படுகின்ற தொற்றாளர்களுக்கு முன்னிலும் அளிக்கப்பட்ட பொழுதும் மற்ற பிரிவினரை நாங்கள் ஒதுக்க முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது, அவர்களுக்குரிய முகாமைத்துவம் செய்ய வேண்டும். அதற்காக வைத்திய பிரிவு சுகாதாரத்துறை காத்திருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் எல்லா சுகாதாரத்துறையில் இருக்கின்ற எல்லா பிரிவினரையும் கொரோனா தொற்றை முகாமைத்துவம் செய்வதற்கு நாங்கள் வழங்கவில்லை. அதாவது மற்ற நோய்களை முகாமைத்துவம் செய்வதற்கான பிரிவினரும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் நேரடியாக சென்று வைத்தியசாலைகளை சென்று, ஆனால் அவர்களுக்கு இப்போ நீங்கள் கூறியது போன்று சிறு காய்ச்சல் இருக்குமென்று சொன்னால், அதே போன்று இருமல் இருக்குமென்று சொன்னால் உடனடியாக முதலாவதாக அவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாயிருக்கின்றா இல்லை என்ற பரிசோதனை செய்வார்கள். அவ்வாறு அவர்களுக்கு தொட்டி இருக்கும் பொழுது அந்த தொட்டினையும் முகாமைத்துவம் செய்ய வேண்டும், அதற்காகவும் செய்யப்படுவார்கள். இப்போ குறிப்பாக ஒருவர் நெஞ்சு வலியினால் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு இருமல் காய்ச்சல் போன்ற விடயங்களும் இருக்கும் பொழுது கொரோனாவுக்கான கொரோனாவுக்கான பரிசோதனையும் செய்வார்கள். இப்போ கொரோனா தொற்று அதில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கொரோனா தொற்றுக்கான முகாமைத்துவம் நாங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு
அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதன் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டிருக்கின்றன என்று கருதாரு சொன்னால் அதே முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். அப்போ சாதாரணமாக தொற்றில்லாத ஒருவருக்கு மரடைப்பு ஏற்பட செய்கின்ற முகாமத்துவத்தை விட கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு மரடைப்பு ஏற்படும் பொழுது நாங்கள் கொரோனாவுக்கான முகாமத்துவத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். என்னென்னு சொன்னால் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை நாங்கள் மற்ற நோயாளிகளிலிருந்து வேறுபடுத்தி அப்போ இவ்வாறான பிரச்சனைகளும் இருக்கின்றது. அதாவது சுகாதாரத்துறை இதற்கான பாதுகாப்பு அங்கே அணிந்து அதை அத்தைப்போடு உரிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி அதை அவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும். அப்போ இதிலே ஒரு இந்த முகாமத்துவத்திலே ஒரு சாதாரண முகாமத்துவத்தை செய்வதன் பார்க்க சில சிக்கல்கள் உருவாகியிருக்கின்றன. ஆனால் இந்த சிக்கல்களுக்கு சுகாதாரத்துறை முகம் கொடுத்து அதை தீர்க்கும் விதத்தில் செயற்படுத்தப்படும். இந்த விடயத்திலே பொதுமக்களுக்கும் சுகாதாரத்துறையினருக்கும் ஒரு புரிந்துணர்வு என்பது ஒரு அவசியமானதாக இருக்கின்றது. நிச்சயமாக வைத்தியசாலைகளை பற்றி நாங்கள் குறிப்பிடும் போது சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் 200-க்கும் அதிகமான COVID-19 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அங்கு 210 பேர் வரையிலேயே பராமரிக்க முடியும் என்றும் அந்த வைத்தியசாலை நிபுணர் ஒருவர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமன்றி தீவிர சிகிச்சை பிரிவில் 6 படுக்கைகள் இருப்பதாகவும் அந்த 6 படுக்கைகளும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நீங்களும் அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஒரு வைத்தியர், அங்கு தற்போதைய நிலைமை எப்படியாக இருக்கின்றது? அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 4வது அலை ஏற்பட்டதற்கு முன்னர் சிறுவர்களிடையே ஏற்பட்ட தொற்றானது சற்று குறைந்த அளவிலே காணப்பட்டது. கிட்டத்தட்ட நாளாந்தம் ஒரு 2-3 சிறுவர்களே இந்த தொற்றுக்குள்ளாக இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த 4வது அலையின் பிற்பாடு சிறுவர்களில் ஏற்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை, அதே போன்று வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் தற்பொழுது ஆரம்ப காலத்திலே 2 விடுதிகள் தான் இந்த கொரோனா தொற்றை முகாமைத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த விடுதிகளை நாங்கள் 4 விடுதிகளாக அதிகரித்திருக்கின்றோம். அத்தோடு இந்த வீரியம் குறைந்த, அதாவது எந்தவித குணம் குறிகளை காட்டாத, சிக்கல் இல்லாத சிறுவர்களை நாங்கள் வேறு இடத்துக்கு, அதாவது இடைநிலை சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். இடைநிலை சிகிச்சை நிலையம் பல்வேறுபட்ட இடங்களில் காணப்படுகின்றது. சிறுவர் லேடிருச்சிய சிறுவர் வைத்தியசாலையின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இடைநிலை சிகிச்சை நிலையமாக ராஜகிரிய இதில் இருக்கின்ற ஆயுர்வேத வைத்தியசாலையில் எங்களுக்கு இடைநிலை சிகிச்சை நிலையம் இருக்கின்றது. அதையும் நாங்கள் முகாமைத்துவம் செய்து வருகின்றோம். ஆகவே இவ்வாறான நிலையில் எங்களுக்கு தற்பொழுது இந்த தொற்றினை முகாமைத்துவம் செய்யக்கூடிய நிலை இருக்கின்றது. அது கூறியதை போன்று இந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் சம்பந்தமான அதாவது படுக்கைகள் என்று வரும்பொழுது அங்கே 6 படுக்கைகளில் அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் பல்வேறுபட்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் காணப்படுகின்றன. அதாவது சத்திர சிகிச்சை சம்பந்தமான அதிதீவிர சிகிச்சை காணப்படுகின்றது, அதே போன்று மருத்துவம் சம்பந்தமான அதிதீவிர சிகிச்சை காணப்படுகின்றது, அதே போன்று இதய நோய்களுக்கான சிகிச்சையின் அதாவது சத்திர சிகிச்சையின் பிற்பாடு அங்கே நோயாளிகள் அனுமதிக்கான அதிதீவிர சிகிச்சை காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட அண்ணளவாக 40-க்கும் அதிகமான படுக்கைகள் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் தற்பொழுது இந்த கொரோனாவால் தீவிரமடையும் நோயாளிகளுக்கு முகாமைத்து முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நாங்கள் அவர்களை அங்கே சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த சிறுவர்களிலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த கொரோனா தொற்றோடு சேர்த்து கொரோனாவின் பிற்பாடு ஏற்படுகின்ற இந்த மிஸ்ஸி எனப்படுகின்ற, அதாவது மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் எனப்படுகின்ற ஒரு புது, அதாவது ஒரு வகை நோய், அதாவது இந்த கொரோனா தொற்று பிற்பாடு ஏற்படுகின்ற நோயாக பல தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 46 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 4 சிறுவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதெல்லாம். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் சிறுவர்களில் ஏற்படும் இந்த தொற்று பற்றி மிகவும் அவதானமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே தற்பொழுதுள்ள சூழ்நிலையை எங்களால் முகாமத்துவம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு பல சிறுவர்கள் எந்தவித பாரதூரத்தையும் காட்டவில்லை, எந்தவித சிக்கல்களையும் காட்டவில்லை. குறிப்பாக ஆக்சிஜன் தேவைப்பாடு உடைய சிறுவர்கள் வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலையை முகாமைத்துவம் செய்யக்கூடிய வலு எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் இடிவரும் காலங்களில் தொற்றாளர்கள் எண்ணிக்கை மிகவும் அசாதாரணமாக அதிகரிக்கும் பொழுது, அதே போன்று சிறுவர்கள் தொற்றுக்குள்படுவது அசாதாரணமாக அதிகரிக்கும் பொழுது நாங்கள் மேலும் பல விடுதிகளை இந்த கொரோனா தொற்றுக்காக ஒதுக்க வேண்டிய நிலைதான் இருக்கும். COVID-19 தொற்று ஏற்படுகின்றவர்களுக்கு ஏற்படும் ஒரு நோயான சைலண்ட் ஐபோக்சியா அந்த நோய் தற்போது சிறுவர்களுக்கும் ஏற்பட்டிருப்பதாக அண்மையில் சுகாதாரத்துறை தரப்பினரால் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் தற்போது இந்த நோய் தாக்கத்திற்கு சிறுவர்கள் ஆளாகுவதற்கான காரணங்கள் என்ன? இந்த நிலைமையிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? அதாவது குறிப்பாக இந்த சைலண்ட் ஐபோக்சியா எனப்படுவது, அதாவது உங்களுக்கு எந்தவித நோயாளிகள் இல்லாமலே உங்களுடைய உடலிலே குருதியில் இருக்கின்ற பிராணவாயுனுடைய அளவு குறைகின்றது. சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர்கள்
இந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விளையாடி கொண்டும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய குருதியிலே இந்த பிராணவாயுடைய அளவு குறைவடைந்து செல்லும். இது தற்போது பல்வேறுபட்ட நாடுகளில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் மாத்திரமில்லை, சில வேளைகளில் வயது முதிர்ந்தவர்களையும் கூட இந்த சைலண்ட் ஹைப்போக்ஸியா வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிறுவர்களில் இந்த சற்று அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களிலே குறிப்பாக நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்லும் விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சிறுவர்களுடைய கண்காணிப்பிலே மிகவும் தீவிரமாக இருங்கள். அத்தோடு இந்த வீடுகளிலே சில வழிகளில் இந்த ஆக்சிஜனுடைய குருதியில் ஆக்சிஜனுடைய அளவை கண்காணிப்பதற்கான பல்ஸ் ஆக்சிமீட்டர், அது போர்ட்டபிள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் எனப்படுவது காணப்படுகின்றது. அவற்றை நீங்கள் வீடுகளிலே வைத்திருப்பது நல்லது. அதாவது சிறுவர்களுக்கு சற்று உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுது, அல்லது சிறுவர்கள் இந்த குறிப்பாக சோர்ந்து இருக்கும் பொழுது, அல்லது சிறுவர்களுக்கு ஏதாவது சுகாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் என பெற்றோர்கள் கருதும் பொழுது, நாங்கள் அவர்கள் உடலில் இருக்கின்ற பிராணவாயுடைய அளவை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு பிராணவாயுடைய அளவு 90 கீழே செல்லும் பொழுது, 90 குறைவாக இருக்கும் பொழுது, அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அத்தோடு இதிலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், சில வேளைகள் அவருடைய பிராணவாயு அளவு 70-65 இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு சாதாரண குழந்தையைப் போல விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த நிலையிலே நாங்கள் பொதுமக்கள் ஒரு தொடர்ச்சியான தீவிர கண்காணிப்பிலே சிறுவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். மாணவர்கள் தற்போது பல மாத காலமாக வீடுகளிலேயே இருக்கின்றார்கள். இணைய வழி கற்பித்தல் முறைமையில் அவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆசிரியர் அதிபர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக தற்போது இணைய வழி கற்பித்தல் நடவடிக்கைகளும் அவ்வாறே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் ஏதேனும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு நிலைமை, அதாவது உளவியல் ரீதியான ஏதேனும் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, ஆபத்து நிலை இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த தொற்றுநோய் காலப்பகுதியில் நாங்கள் சிறுவர்களுக்கு இவ்வாறான அறிவுரைகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த சிறுவர்களை எவ்வாறு இந்த தொற்றின் பிடியிலிருந்து பாதுகாப்பது என்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலங்களில் கூறியிருக்கின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் இந்த பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது பற்றி கடந்த காலங்களில் சிந்தித்திருந்தோம். இதனூடாக இதன் சிந்தித்ததன் விளைவாகவே பாடசாலை ஊழியர்களுக்கு, அதாவது குறிப்பாக பாடசாலை கல்விசார் ஊழியர்கள், ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு, அதே போன்று கல்விசார் ஊழியர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது பாடசாலை ஊழியர்களுக்கு சகலருக்குமே வழங்கப்பட்டு வருகின்றன. அப்போ இந்த நிலையிலே அதன் பிற்பாடு மாணவர்களுக்கு, குறிப்பாக தற்பொழுது 18 குறைந்தவர்களுக்கும், 12-18 உட்பட்டவர்களுக்கு கூட தடுப்பூசிகள் வழங்குவதற்கான அதாவது செயற்திட்டம் பற்றி கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் விரைவாக இந்த சிறுவர்கள், அதாவது 18 குறைந்தவர்களுக்கு, 18-12 தடுப்பூசிகளை வழங்கும் இடத்திலே நாங்கள் பாடசாலைகளை படிப்படியாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதற்காக தற்பொழுது உருவாகியிருக்கின்ற அலையை நாங்கள் மிகவும் வினத்திறனாக முகாமத்துவம் செய்து விட்டு நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆகவே தற்பொழுது உருவாகியிருக்கின்ற ஒரு பாரதூர நிலையை நாங்கள் முகாமத்துவம் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஆகவே தற்பொழுது உருவாகின்ற சூழ்நிலை பற்றி நாங்கள் சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதாவது கொரோனாவினுடைய தீவிரம், கொரோனாவுடைய தாக்கம் பற்றி எடுத்துரைக்க வேண்டும். அத்தோடு இந்த தொற்றுள்ள காலப்பகுதியில் இவ்வாறு எங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த வேண்டும். அத்தோடு வீடுகளில் இருந்து எவ்வாறான கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியும் என்ற சாத்தியக்கூறுகளை பெற்றோர் ஏற்படுத்தி அவற்றை கொடுக்க வேண்டும். குறிப்பாக இணையவழி கற்கைகளா, அல்லது வந்து அவர்களுக்கு புத்தகத்தை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துதல், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்பித்தல் போன்ற விடயங்களில் ஈடுபடலாம். அத்தோடு இந்த உடல்நலத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு தியானங்கள், அதே போன்று உடல்நல பயிற்சிகளை அறிமுகப்படுத்தி அவற்றை வழங்க முடியும். அப்போ இவ்வாறான விடயங்களிலே பெற்றோர்கள், அதாவது சிறுவர் நலன் சார்ந்த நலன் விரும்பிகள் ஈடுபடும் பொழுது நாங்கள் சிறுவர்களுக்கான பிரச்சனைகளை பாரிய அளவில் குறைத்து கொள்ளலாம். ஆனால் இதில் உலகளாவிய தொற்றாக இருக்கின்றபடியால் இது உலக நாடுகள் பலவற்றில் அதாவது முகம் கொடுக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே இந்த தடுப்பூசிகளை சகல பிரிவினருக்கும் வழங்கி, அதாவது பாடசாலைகளை படிப்படியாக மீள ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கான பெரும்பாலான பிரச்சனைகள் குறைவடையும். அத்தோடு இந்த பரீட்சைகள் சம்பந்தமாக, இந்த பரீட்சைகளை எவ்வாறு இந்த காலப்பகுதியில் நாங்கள் நடத்த முடியும், அதாவது இணைய வழி மூலமாக நடத்த முடியுமா, அல்லது சிறு சிறு பிரிவினராக அழைத்து அவர்களுக்கு இந்த பரீட்சைகளை நடத்த முடியுமா என்ற விடயங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்காக தற்பொழுது ஏற்பட்டுள்ள உக்கிரமான அலை முகாமத்தையும் செய்ய வேண்டும். இதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டதன் பிற்பாடு நாங்கள் அவற்றை செயற்படுத்த முடியும். ஆனால்
அதற்கான ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் தற்பொழுது வகுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த அலை ஏதோ ஒரு தருணத்தில் குறையத்தான் போகின்றது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற அடிப்படையில் உங்களிடம் இதற்கு ஏதேனும் திட்டங்கள் இருக்கின்றதா? அது இந்த அலையை முகாமத்தம் செய்வதற்காக நாங்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், தடுப்பூசிகளை நாங்கள் உரிய பிரிவினருக்கு உரிய முறையில் வழங்க வேண்டும். அத்தோடு இந்த தரவுகள் சம்பந்தமான குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அவற்றின்படி நாங்கள் இந்த சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுவதற்கான வழிகாட்டியை கூட நாங்கள் தயாரித்து வழங்கியிருக்கின்றோம். அதன் பிற்பாடு நாட்டை படிப்படியாக எவ்வாறு நாங்கள் மீட்டு செல்வது, எவ்வாறு பலநிலைக்கு கொண்டு செல்வது என்ற விடயங்களையும் நாங்கள் தெரிவித்தோம். அப்போ இந்த அலையை நாங்கள் உக்கிரமாக கட்டுப்படுத்தியதன் பிற்பாடு ஆங்காங்கே தொற்றுகள் ஏற்படும் பொழுது அந்தந்த பிரதேசங்களிலே நாங்கள் சிறு சிறு முடக்கங்களை ஏற்படுத்தி அவற்றை மாவட்டம் செய்ய முடியும். இப்போ இதற்கான திட்டங்கள் நாங்கள் வழிகாட்டிகள் சகலவற்றையும் நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு ஏற்கனவே கையளித்திருக்கின்றோம். ஆகவே அந்த விடயங்களில் கருத்தை கொண்டு சிறப்பாக செயற்பட வேண்டும். தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடுகளில் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் திடீரென எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? அதாவது இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்திலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறைபாடுகளை கடந்த காலங்களில், அதாவது கடந்த மாதங்களாக தெரிவித்து வந்திருக்கின்றது. இதை திடீரென எதிர்ப்பை வெளியிட்டதாக இல்லை. அதாவது சுகாதாரத்துறை கடந்த காலங்களில் தொற்று நோய் ஏற்பட்ட பொழுது அல்லது சிறுவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்திலே சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதனால் எங்களிடையே அவது அரசாங்கத்தில் இருந்த பல சுகாதார அமைச்சர்கள் இந்த விருதுகளை கூட பெற்றிருக்கின்றார்கள். அதாவது இலங்கையிலே இந்த பொது சுகாதாரத்துறை சிறப்பாக செயற்படுகின்றபடியால் நோய் கட்டுப்பாடுகளிலே, அதேபோன்று தொற்று நோய் கட்டுப்பாடுகளிலே நாங்கள் ஏற்படுத்திய சாதனைகளின் பிரகாரம் எங்களுக்கு பல விருதுகள் கூட கிடைத்திருக்கின்றன. இதனால் சுகாதாரத்துறை கடந்த காலங்களில் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த தடுப்பூசிகள் செயற்பாடு கூட சுகாதாரத்துறையாக முன்னெடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு யுத்த காலத்திலே யுத்தத்தை செய்வதற்கு இராணுவத்திலே பயன்படுத்தலாம். அதேபோன்று பொதுமக்கள் சம்பந்தமாக பொதுமத்திலே கலவரம் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது போலீசாரை பயன்படுத்தி அவற்றை கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். ஆனால் தொற்று நோய் ஏற்படுவது சுகாதாரம் சம்பந்தமான பிரச்சனை. ஆகவே சுகாதாரத்துறையால் முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா தடுப்பூசிகளை வழங்குவது செயற்பாடு சுகாதாரத்துறையின் செயற்பாடு. இந்த தடுப்பூசிகள் வழங்குவது என்பது தடுப்பூசிகள் பற்றிய அறிவை கொண்டிருப்பது சுகாதாரத்துறையை. ஆகவே சுகாதாரத்துறை தான் இதை செய்ய வேண்டும். இதை நாங்கள் நீண்ட காலமாக கூறி வந்திருக்கின்றோம். ஊடகங்களில் அண்மை காலங்களில் இதற்குரிய முன்னுரிமையை கொடுத்தாலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இதற்காக குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம். ஃபைசர் தடுப்பூசிகளை வழங்கும் பணிகள் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பிலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது இதில்? அதாவது இந்த தடுப்பூசிகள் வழங்கும் பொறிமுறையானது சுகாதாரத்துறையினரால் இடம்பெற வேண்டும் என்ற நிலையிலேயே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் தெளிவான கடிதத்தினை சுகாதார அமைச்சருக்கும் நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இந்த விடயங்கள் சம்பந்தமாக, அதாவது இந்த வகை தடுப்பூசிகளாக இருந்தாலும் தடுப்பூசிகள் வழங்கும் பொறிமுறை சுகாதாரத்துறையூடாகவே இடம்பெற வேண்டும். சுகாதாரத்துறையிலே சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, ஆனால் இது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப அறிவை கொண்டிருப்பவர்கள் சுகாதாரத்துறையினரே. அதாவது யுத்த காலங்களில் பிரச்சனை ஏற்படும் பொழுது, யுத்த காலங்களில் ஏற்படுகின்ற நிலைமையை சமாளிக்கும் பொழுது விரும்பியோ விரும்பாமலோ அது இராணுவத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் அவற்றை சீர் செய்ய வேண்டும். அதேபோன்று நாட்டினுடைய சிவில் அதாவது அதிகாரத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது, சிவில் நடவடிக்கைகளிலே ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது அவற்றை நாங்கள் போலீஸாரை பயன்படுத்தி அவர்களுடைய குற்றத்தை கண்காணித்து குற்றத்தை அறிந்து போலீஸாரை பயன்படுத்தி தான் நாங்கள் அவற்றை செயற்படுத்த வேண்டும். அதேபோன்று தடுப்பூசிகள் வழங்கும் பொறிமுறையானது சுகாதாரத்துறையூடாகவே செயற்பட வேண்டும். ஆகவே இதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம், அதாவது இந்த தடுப்பூசிகளானது சுகாதாரத்துறையினராக வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை, என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தது. குறிப்பாக இந்த ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் விடயத்தில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? அதாவது இந்த ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கும் செயற்பாட்டிலே அண்மையிலே சில குளறுபடிகள் இடம்பெற்றதாக ஊடகங்களிலே அறிவிக்கப்பட்டது. இந்தவித குளறுபடிகள் இடம்பெற்றாலும் கூட இதற்கான தொழில்நுட்ப அறிவை கொண்டிருப்பவர்கள் சுகாதாரத்துறை தான். இப்போ நீங்கள் யுத்த காலத்தில் கூட இராணுவம் போர்க்கூட்டம் பிரிந்ததற்கான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இது என்னவாக இருந்த போதும் அவர்கள்தான் அந்த கடமையை செய்ய வேண்டும். அதே போன்று போலீசார் சில வேளைகளில் இந்த போதைப்பொருள் பாவனை அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை பொழுது அவர்களே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இருந்தாலும் போலீசார் தான் அந்த கடமையை செய்ய வேண்டும்.
அதேபோன்று இந்த தடுப்பூசிகள் வழங்குவதிலே சுகாதாரத்துறையில் சில சில வழுக்கல் இருந்தாலும் இதற்கான தொழில்நுட்ப அறிவை கொண்டிருப்பவர்கள் சுகாதாரத்துறையினர்தான். ஆகவே அவர்களால் முன்னுக்கு நிற்க வேண்டும். அதாவது இது ஃபைசர் வகை தடுப்பூசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மொடனா வகை தடுப்பூசிகளாக இருந்தாலும், என்ன வகை தடுப்பூசிகளாக இருந்தாலும் சரி, இது சுகாதாரத்துறையை முன்னிற்க வேண்டும். சுகாதாரத்துறையினரின் இந்த தரவுகள் முகாமைத்துவம் தொடர்பில் நாங்கள் அவதானிக்கும் போது, தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தானியங்கி தரவுத்தளம் அளிக்கப்பட்டிருந்ததாக அண்மையில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு நிலை எப்படி ஏற்பட்டிருக்கும்? இந்த நிலைமையின் காரணமாக சுகாதாரத்துறை எப்படியான பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும்? அதாவது ஒரு உத்தியோகபூர்வமான தரவுகள், குறிப்பாக முக்கியமான ஒரு அரச துறையிலே அரச திணைக்களத்திலே இருக்கின்ற தரவுகள் என்பது சரியான முறையில் பேணப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்த தரவுகளை வைத்துத்தான் நாங்கள் பல பல முடிவுகளை எடுக்க முடியும். அதாவது அது தொற்று நோயாக இருக்கலாம், தொற்றுநோயாக இருக்கலாம், மற்ற விடயங்களாக இருக்கலாம். ஆகவே இந்த தரவுகள் சரியான முறையில் பேணப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பு கூறலில் உள்ளவர்கள் இதற்கான பொறுப்பை கூற வேண்டும். ஆகவே இது துறை சார்ந்த அமைச்சர் இதற்கான விசாரணையை ஏற்படுத்தி அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, எங்கே குறைபாடுகள் இருந்திருக்கின்றன விடயத்தை ஆராய்வர் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதன் பிற்பாடு இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது, எந்த குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக அதற்கான விசாரணை ஏற்படுத்தி அந்த விசாரணையின் மூலமாக உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். டாக்டர், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இறுதியாக ஒரு கேள்வி. நாங்கள் COVID-19 பரவல் தொடர்பில் அவதானிக்கும் போது, இலங்கையின் நிலைமையின் தொடர்பில் மாத்திரம் அவதானம் செலுத்தாது, சர்வதேச ரீதியில் எப்படியான நிலைமைகள் இருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவிலே அதிதீவிரம் கொண்ட ஒரு வைரஸ் திரிபு பரவிக்கொண்டிருக்கின்றது. C.1.2 என அந்த வைரஸ் திரிபுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த வைரஸ் திரிபானது ஒரு ஆண்டுக்குள் மேலும் பல்வேறு வகையான திரிபுகளாக திரிபடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமன்றி இந்த வைரஸ் திரிபானது தடுப்பூசிக்கும் கட்டுப்படாது என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான சர்வதேச ஆய்வுகளின் நிலைமை எப்படியாக இருக்கின்றது? அதாவது இந்த கொரோனா தொற்றானது காலத்துக்கு காலம் விரைவாக விகாரமடையக்கூடியது. இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த திரிபுகளின் காரணமாக இந்த வைரஸினுடைய குண இயல்புகள் மாற்றப்படக்கூடியது. இதற்காகத்தான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்றது நாங்கள் கூறிய விடயம், இலங்கையிலும் கூட இது சம்பந்தமான இந்த திரிபுகள் பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான பரிசோதனைகளிலே தொற்றுநோய் தடுப்பு பிரிவு முன்னெடுக்க வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஆங்காங்கே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிசோதனைகளை செய்து இவ்வாறான திரிபுகள் கண்டறியப்படும். இதற்காக தொடர்ச்சியாக குறைந்தளவு வாராந்தம் எவ்வாறான நிலைமை இலங்கையில் இருக்கின்றது, எவ்வாறான புதிய திரிபுகள் உருவாகின்றது, எவ்வாறான ஆபத்தான நிலைமை இருக்கின்றது என்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளப்படும் பொழுதுதான் இலங்கையில் எவ்வாறான திரிபுகள் உருவாகியிருக்கின்றன என்பதை நாங்கள் சரியான முறையில் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கூறியது போன்று மற்ற நாடுகளில் ஏற்படும் திரிபுகள் கூட இலங்கையில் அதாவது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறல் இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், இது ஒருவரிலிருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய நோய். இப்போ இவ்வாறு பரவும் பொழுது பல்வேறு நாடுகளிலிருந்து இலங்கையிலும் கூட வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் இதனுடைய தன்மையை சரியான முறையில் ஆராயும் பொருட்டு நாங்கள் இந்த திரிபுகள் சற்றி சரியான முறையில் பரிசோதனை மேற்கொண்டு வாராந்தம் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அதற்கிற்கு முறையில் இவ்வாறான முகாமத்துவத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதையும் கூற வேண்டும். குறிப்பாக இந்த திரிப்புகளிலே வந்து 2 வகையான திரிப்புகள் இருக்குன்னு சொல்கிறார். குறிப்பாக அவர் சொல்கிறது வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் மற்றும் வேரியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி. அப்போ பிரதானமாக அந்த பெரிய திரிப்புகள் ஏற்படும் பொழுது, அந்த நீர்க்குளிக் அமிலத்திலே பாரிய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதை பிரதான திரிப்புகளாக சொல்கிறார்கள். அவற்றிலே ஏற்படும் பாதிப்புகள் கூட இருக்கின்றது. அதிலே ஒரு சின்ன சின்ன திரிப்புகள் ஏற்படும் பொழுது அவற்றிலே ஏற்படும் பாதிப்புகள் அந்த குறைவாக இருக்கின்றது. அவற்றில் வேரியன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக எங்களுடைய சுகாதாரத்துறை ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான முகாமைத்துவ நடவடிக்கைகளை உத்திகளை வந்து செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி டாக்டர். உங்களுடைய வேலை பழுமிக்க சூழ்நிலைக்கு மத்தியில் எமது அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மிகவும் பல்வேறு விதமான முக்கியமான தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது K. பாரதிராஜா.